ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு பாசன்றது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இருக்கதான் செய்யுது. நம்ம இந்த வீடியோல ஆபத்தான விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விலங்குகள் மனிதர்கள் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்பட போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம தி வேர்ல்ட் மிராக்கிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாப்பா பேரு திப்பி. இந்த குழந்தை பிறக்கும் போது இவங்களோட அப்பா அம்மா ஆப்பிரிக்க காடுல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா வேலை பார்த்திருக்காங்க. இதனால இந்த குழந்தை 10 வருஷமா ஆப்பிரிக்க காட்டுல தான் வாழ்ந்திருக்கு. இந்த பாப்பாவை உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான குழந்தைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தை காட்டுல வாழ்ந்த 10 வருஷத்துல அங்க இருக்கிற ஆதிவாசிகள்ல இருந்து சிறுத்தை, புலி, பாம்பு, யானைன்னு எல்லா ஆபத்தான விலங்குகள் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கு. அந்த விலங்குகளும் இந்த குழந்தைய ஒண்ணுமே பண்ணாம பாசமா பழகி இருக்கு. அந்த காட்டுல ஆரம்பத்துல இருந்தே வாழ்ற ஆதிவாசிகளே இந்த குழந்தை விலங்குகள் கூட பழகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தை 10 வருஷமா காட்டுல வாழ்ந்ததை பத்தி இவங்க அம்மா திப்பி மை புக் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு ஒரு புக்கா வெளியிட்டு இருக்காங்க. இந்த புக் அமேசான்லயே கிடைக்குது. சான் எல்லிஸ் நார்த் டெவின்ல இருக்கிற வனவிலங்கு பூங்காவோட பவுண்டரான இவர் அங்க இருக்கிற 17 ஓநாய்களை பராமரிக்கிறார். 2005ல ஓநாய்களால கைவிடப்பட்ட 3 ஓநாய் குட்டிகளோடவே வாழ ஆரம்பிக்கிறார். அந்த ஓநாய்கள் போலவே முகபாவனையை காட்டி அதுங்க கூட பேசவும் செய்யறாரு. எல்லிஸ் அதுங்க சாப்பிடுற உணவான மான இறைச்சி பழங்களை ஓநாய்கள் கூடவே சேர்ந்து சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம இது போல சாப்பிடுறதால உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுறது இல்லையா. எல்லிஸ் தன்னோட வாழ்நாள்ல பெரும்பகுதியை ஓநாய்கள் கூடவே செலவிடுறாரு. ஓநாய்களை எல்லாரும் மிருகத்தனமான விலங்குகளா தான் பாப்பாங்க. ஆனா எல்லிஸ் தன்னோட குடும்ப உறுப்பினரை பாக்குறாரு. சம்பத்தன் சாம்பரான் ஸ்னேக். நம்மளாம் வீட்டுல நாயா வளர்ப்போம் இல்ல பூனையா வளர்ப்போம். ஆனா கம்போடியால இருக்கிற இந்த குட்டி பையன் ஒரு பாம்பை வளர்க்கிறான். இந்த பையன் 3 மாசம் குழந்தையா இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் குச்சியை தூக்கிக்கிட்டு பாம்பு அடிக்க வந்திருக்காங்க. ஆனா சம்பத்தோட அம்மா நாகாத்தம்மா படம் பார்த்திருப்பாங்க போல. இவங்க பாம்பை தெய்வமா வணங்குறாங்களாம். அதனால இந்த பாம்பே இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் சொல்லி பாம்புக்கு லக்கின்னு பேர் வச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கு சோறும் வச்சு சோப்பு போட்டு குளிப்பாட்டியும் விடுறாங்க. 8 வருஷமா இந்த பாம்பு இவங்க வீட்டுலதான் இருக்கு. இப்ப இந்த பாம்பு 6 மீட்டர் நீளமும் 120 கிலோ எடையோடையும் இருக்கும். இந்த சம்பத்து பயிலும் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடாம எப்ப பாரு இந்த பாம்பு கூடயேதான் இருப்பானா. ஜானஸ் ஹெல்லி. எல்லாரும் தங்க தோட்டத்தை ரெஸ்ட் எடுக்கிற இடமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த 57 வயசான ஜானஸ் ஹெல்லி அங்க 2 புலியா வளர்க்கறாங்களா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ்ல நிர்வாக உதவியாளரா இருந்த இவங்க அந்த வேலை பிடிக்காம விட்டுட்டு 2 புலிக்குட்டியா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஜான்ஸ் ஹெல்லி இந்த புலிங்களுக்கு தாந்த அம்மான்னு சொல்றாங்க. 600 பவுண்ட் மற்றும் 400 பவுண்ட் உள்ள இந்த வங்க புலிங்க கூட ஏதோ புலி பொம்மை கூட விளையாடுற போல விளையாடுறாங்க. ஜோய் ஹென்னி. பென்சில்வேனியாவை சேர்ந்த இந்த ஜோய் ஹென்னி 5 அடி 60 பவுண்ட் எடையுள்ள ஒரு முதலையே வளர்க்கிறாரு. இது மட்டும் இல்லாம இவர் தன்னோட வீட்டுல ஓணம் பாம்பு எல்லாத்தையும் சேர்த்தே வளர்க்கிறாரு. ஆனாலும் ஹென்னிக்கு இந்த முதல மேலதான் பாசம் அதிகமா. நாயை வாக்கிங் கூட்டு போறப்பல இந்த முதலையோட கழுத்துல கயிறை கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஜோய் ஹென்னி இந்த முதலையை கட்டி பிடிச்சி முத்தம் வேறையே கொடுப்பாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம தி வேர்ல்ட் மிராக்கிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சரவணன் சின்னதுரை. பை பை.